வணக்கம் வெள்ளூர் மாலதேஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சவ் சவ்ல ஒரு சூப்பர் வித்தியாசமான கிரேவிங்க மட்டன் சிக்கன் மாதிரி இதையும் வித்தியாசமாக செய்யலாம் மோஸ்ட்லி நம்ம சாம்பார் செய்வோம் கூட்டு செய்வோம் சட்னி செய்வோம் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க சில பேர் செஞ்சுருப்பீங்க நான் என்னுடைய ஸ்டைல் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நான் ரெண்டு சவ் சவ் ஒரு திட்டமாக அரைஞ்சிருக்கேன் பெருசாகவும் அறியலாம் பட் நான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் இழைஞ்சி வரும் அதனால் நான் இந்த அளவுக்கு அரிஞ்சிருக்கேன் சவ் சவ் எல்லாருக்கும் தெரியும் இந்த காய்ங்க இப்போ இதை வந்து ஒரு விசில் போட்டுக்க போகிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் நான் அரிஞ்ச சவ் சவ்லாம் இதில் போட்டுட்டேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை நான் ஊத்தமா இது சாரி கீழே கொட்ட வேண்டாம் நான் இப்போ ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் என்ன கிரேவிக்கெல்லாம் நம்ம உப்பு போடணும் இதுக்கு காய்க்கேற்ற உப்பு நான் போட்டாச்சு இப்போ அடுப்பில் வச்சுட்டேங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரே விசில் தண்ணி அரை டம்ளர் தான் நான் விட்டேன் அதுலேயும் வெந்துடுங்க ரெண்டு விசிலோ இல்லை ஒரு விசிலோ போட்டுக்கோங்க அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் நல்லா இருக்கும் அந்த கிரேவி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் என்ன பண்ணுறேன் பட்டை லவங்கம் சோம்பு வைக்க போகிறேன் பாருங்கள் ஒரு நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை இப்போ இதுலேயே என்ன பண்ண போகிறேன் ஒரு மூணு வெர மிளகாய் பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சி வச்சுட்டேன் ஒரு சின்ன துண்டு ஒரு இஞ்சி இஞ்சிங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் லைட்டாக தான் ரொம்பலாம் இது அப்படியே வறுக்கணும்னு இல்லை பாருங்கள் காரத்துக்கு ஏற்றது போட்டிருக்கேன் இது லைட்டாக வறுத்துக்கோங்க இது வறுபட்ட உடனே இதுலேயே என்ன பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் தனியா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு வறுபட்டுச்சு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தெரியுதுங்களா எல்லாம் நல்லா வறுபட்டோன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காங்க ஒரு திருகி போட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் கிடைக்கும் நான் ஒரு நாலஞ்சு பில்ல தேங்காய் போட்டேன் இது ஆறட்டும் இதை நம்ம நல்லா நைஸாக அரை வறுக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்ததை பார்த்தீங்க இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் இது பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுதுங்க பெரிய வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து கொஞ்சோண்டு அந்த கிரேவியோட போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சம் எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இதில் பொடியாக அரிஞ்ச ரெண்டு தக்காளி பழமாக செய்யணும் தாங்க ரெண்டு தக்காளி பழமாக இதுக்கு கொஞ்சம் தக்காளி கூட்டி செய்யுங்க ஏன்னா அது நீர்காய் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் புளிப்பு நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுவோம் இந்த பாருங்க இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு தீய மிதமாக வச்சுருக்கேன் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு நான் உப்பு போட்டேன் பார்த்தீங்க நான் குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் அரைச்சதை எடுத்து இதில் விடப்போறேன் பாருங்க நம்ம அரைச்சோம் இல்லைங்களா எல்லாம் வறுத்து அதை இதில் விட்டுடுங்க ஒரு டூ செகண்ட் வதக்கிக்கலாம் பாருங்க கிரேவி போட்டுட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் காயில் போட்டதை பார்த்தீங்க இது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இப்போ இதை நல்லா நான் ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம வெந்தக்காயை எடுத்து இதில் போடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு தாங்க எங்கள் வீட்டில் செஞ்சுட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் கிட்டா இந்த பாருங்கள் காயும் வெந்துருச்சு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி தானே விட்டேன் பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க இப்போது இதை கழுவி எல்லாத்தையும் இதில் விட போகிறேன் விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் இறக்கிடலாம் பாருங்க மிக்சியெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி இதில் விட்டுருவோம் அப்படியே இந்த கொதிக்க கொதிக்க இந்த கிரேவி அப்படியே திக்காகுங்க
நல்லா இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த வாசனையே வந்து வீட்டில் குழந்தைங்க என்னம்மா வித்தியாசமான வாசனை வருதுன்னு கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த மூடிடுறேன், 3/4 வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வாட்டி கிளறி கொடுங்க. நடுவில் பாருங்கள் நல்லா கிரேவி கொதித்து நல்லா தழும்ப எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி இறக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் நெய், இது ஆப்ஷன் தான், வேணும்னா விட்டுக்கோங்க வேணான்னா பரவாயில்ல. இது டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் நான் விட்டுருக்கேன். வெண்ணெய் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுங்க பாருங்கள், படு சுவையான சௌ சௌ மசாலா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன், கொஞ்சோண்டு பட்டர் வச்சுருக்கேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. சௌ சௌ வந்து வாட்டர் கண்டென்ட் உடையது. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் செஞ்சிருந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.